நேத்து நம்ம தமிழன் பிரசனா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. தமிழ்நாடு அரசு வந்து மது கடைகள் எல்லாம் மூடுன அடுத்த நாளே வந்து நாங்க மது ஆலைகள் எல்லாம் மூடிடும் சொல்லிட்டு பிரசனா வந்து பேசியிருந்தாரு. இது உண்மையாவே காமெடியா இருக்கு. மக்கள் மேல உண்மையா அக்கறை கொண்டவர்கள். தமிழக அரசு சாராய கடையை மூடலைன்னா கூட திமுக அரசாங்கம் வந்து தன்னுடைய மது ஆலைகளை மூடி இருக்கணும். திமுக ஆட்கள் வந்து உங்களுடைய மது ஆலைகளை மூடிட்டு அதற்கப்புறம் இந்த மது எதிர்க்கணும், மது கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துல வந்து மது கடைகளை வந்து திறந்து வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடங்கள்ல மது வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து காமராசர் வந்து அரசு பள்ளியை திறந்தது வந்து மாணவர்கள் எல்லாம் படிக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல திறந்து வச்சிருந்தாரு. காமராஜர் படிக்க வச்சாரு. ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடி அரசு வந்து நம்மள குடிக்க வைக்குது. இந்த அண்ணாவை வந்து பின்பற்றக்கூடியவர்கள், அண்ணா சொல்றாரு, நான் சாராயம் வித்துதான் தமிழ்நாடு அரசை நடத்த வேண்டும் என்றால் துண்டை தோளில் போட்டு நான் நடைய கட்டுவேன் சொல்லிட்டு அண்ணா சொல்றாரு. இவங்க மக்கள் சொல்றதை இவங்க கேட்க வேணா. கட்சியிலே அண்ணா திமுகன்னு வச்சிருக்காங்க. இது அண்ணாக்கான கட்சின்னு திமுக பேசுது. மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது நாங்க பசியோட செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மது கடைகள் வந்து வேண்டாம். நண்பர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல், நேற்று தமிழ்நாடு முழுக்க மதுக்கடைகளை வந்து திறந்திருந்தாங்க. குடிமகன்கள் எல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சாங்க. நேற்று மட்டும் தமிழ்நாட்டில் 170 கோடி மது வந்து விற்பனை ஆகியிருக்கு. கொரோனா வைரஸோட பாதிப்பு ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் மக்கள் வந்து பசியும் பட்டினியுமா செத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து மதுக்கடையில் மக்களுடைய கூட்டம் அலமோதுது. நேற்று தமிழ்நாட்டில் இருந்த இந்த நிலைமையை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். முதல்ல நேற்று குடிகாரர்கள் எல்லாம் சும்மா கெத்தா மாசா காலரை தூக்கி நடந்துட்டு இருந்தாங்க. காரணம் வந்து குடிகாரங்க யாராச்சும் கீழே விழும்போது ஒருத்தர் கூட அவங்கள தூக்கி விட மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசோ இல்லை பொருளாதாரமோ கீழே விழும்போது அதை தூக்கி மேலே எழுப்பி விடுறது யாருன்னு பார்த்தா குடிகாரர்கள் தான். சும்மா கெத்துலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடிகாரர்களும் தங்களுக்குள்ள ஒரு திமிரோட நேற்று காணப்பட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து சாராயம் வாங்குறதுக்கு வந்து ஒரு வயது வரம்பு, அதாவது இந்த வயது உடையவர்கள் இத்தனை மணிக்கு வந்து சாராயம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து 1 மணிக்கும், 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து காலை 10 மணிக்கும், அதாவது இளைஞர்கள் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து 3 மணிக்கும் வந்து சாராயம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்டுப்பாடு போட்டாங்க. அதாவது காலையில் வந்து அப்பா வந்து சாராயம் வாங்குறது, மதியம் வந்து மகன் வந்து சாராயம் வாங்குறது, மாலை வந்து பேரன் வந்து சாராயம் வாங்குறது. அரசு வந்து ஒரு புதிய யுக்தி வியாபார நோக்கம்னு சொல்லலாம். அப்பா வாங்குறது வந்து மகனுக்கு தெரியக்கூடாது, தாத்தா வாங்குறது வந்து பேரனுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போகும், அரசாங்கத்துக்கும் நல்லா வியாபாரம் கல்லா கட்டும். அதன் பிறகு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த மது கடைகளை இந்த நேரத்தில் திறந்திருக்கிறது ஒரு ஆபத்தான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பல்வேறு எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கே தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து மது விற்கிறது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். அதாவது அந்த பொதுநல வழக்குக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞர் வந்து, அதாவது கொரோனா வைரஸ் வந்து அதிக அளவு நாட்டில் வந்து பரவிட்டு வருது, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மது கடைகளை திறந்து வைப்பது ஒரு ஆபத்தான ஒரு போக்கை வந்து உருவாக்கிடும், குறிப்பாக நம்முடைய அரசு வந்து ஆந்திராவில் மது கடை திறந்துட்டாங்க, கர்நாடகாவில் மது கடை திறந்துட்டாங்க, அதனால் நாங்களும் மது கடை திறக்க போகிறோம் என்ற ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. பக்கத்து மாநிலங்களெல்லாம் கொரோனா வைரஸுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு கொரோனா வைரஸுடைய தாக்கம் இருக்குது. இந்த நேரத்தில் மது கடைகளை திறக்கிறது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடும். டெல்லியில் இது போல தான் மது கடைகளை திறந்தாங்க முதல்ல, அதன் பிறகு வந்து சமூக இடைவெளியை வந்து சரியாக பின்பற்ற முடியாத காரணத்தால் அந்த அரசு வந்து மீண்டும் மது கடைகளை வந்து மூடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கிட்ட தங்களுடைய வாதத்தை வந்து எடுத்து வச்சாரு. அதன் பிறகு நம்முடைய தமிழக அரசு சார்பாக வழக்கறிஞர் வாதாடினாரு. அதாவது ஆந்திராவில் வந்து மது கடைகளை திறந்துட்டாங்க, கர்நாடகாவில் வந்து மது கடைகளை திறந்துட்டாங்க, அதனால தமிழ்நாட்டில் வந்து மது கடைகளை திறந்தே ஆகணும், இங்கே வந்து நிதி பற்றாக்குறை வந்து அதிக அளவில் இருக்கு, அதனால வேற வழியே கிடையாது, மது கடைகளை திறந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பாக வாதாடுற வழக்கறிஞர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதன் பிறகு வந்து நீதிமன்றம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களால் மது சாராயத்தை விற்பனை பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதன் பிறகு 2:30 வந்து இந்த வழக்கை வந்து தள்ளி வைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து தமிழ்நாடுடைய அரசு வழக்கறிஞர், ஆன்லைன்லலாம் நம்மளால் சாராயத்தை மது வந்து விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று, நாங்கள் வந்து மது கடைகளே நாங்கள் சாராயத்தை விற்பனை செய்கிறோம், சமூக இடைவெளியை வந்து மக்கள் வந்து சரியாக பின்பற்றுமாறு நடவடிக்கை எடுப்போம், அது மட்டும் இல்லாமல் சாராயம் வாங்க வரக்கூடிய குடிமகன்களுக்கு வந்து காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கும்னு சொல்லிட்டு தமிழக அரசு வழக்கறிஞர் வந்து வாதாடி இருந்தார். அதன் பிறகு வந்து நீதிமன்றம் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். அதாவது சரியாக
சரியான நேரத்தில் வந்து நீங்கள் மதுவை வந்து விநியோகம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமூக இடைவெளியை வந்து சரிவர பின்பற்றணும். அதற்கு வந்து காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் ஒரு நபருக்கு வந்து ஒரே ஒரு மது பாட்டில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சில நிபந்தனைகளோடு மது கடைகளை திறந்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி தந்தாங்க. அதாவது அன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நீட்டு வந்து வேண்டான்னு சொன்னாங்க, ஜல்லிக்கட்டு நடத்தலான்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இல்லை நடத்தக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து மதுக்கடைகளை நடத்தக்கூடாதுன்னு மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உறுதியான ஒரு ஸ்டாண்டில் நிலைப்பாடில் இருக்காங்க. நம்முடைய உயர்நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில் வந்து அரசியுடைய கொள்கை முடிவில் எங்களால் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து படிக்கிற விஷயத்தில் வந்து தலையிட்டு அதை பிரச்சனை ஏற்படுத்தியது உயர்நீதிமன்றம். ஆனால் இன்னைக்கு வந்து அரசுடைய கொள்கை முடிவில், அதாவது குடிக்கிற விஷயத்தில் எங்களால் தலையிட முடியாது என்ற ஒரு கருத்து வந்து உண்மையாகவே இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் இது ரொம்ப ஒரு வேதனையை தான் தந்திருக்கு. நேற்று வந்து தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக வந்து மதுரையில் வந்து கணவர் வந்து குடிச்சிட்டு வந்துட்டார், வீட்டில் வந்து எதுவுமே இல்லைங்க, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும்போது அதன் பிறகு வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படுது. அதன் பிறகு மனைவியும் மகளும் தீக்குளிச்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிவகாசியில் வந்து குடி போதையில் வந்து தம்பியையும் தம்பி மனைவியையும் அருவாளால் வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. நெல்லையில் வந்து தாயை வந்து மகன் வந்து குடி போதையில் வந்துட்டு வெட்டி கொலை பண்ணிட்டான். இந்த குற்றங்கள் எல்லாம் நேற்று இந்த மதுக்கடைகளை திறந்த உடனே நடந்தது. அதே போல் நேற்று வந்து முன்பை இருந்ததை விட அதிக அளவு சாலை விபத்து நடந்திருக்கு. இத்தனை கொலை குற்றங்கள் சாலை விபத்துகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் சொல்கிறாங்க இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு. இதை விட ஒரு கொடுமையான விஷயம்னா, நேற்று வந்து தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அதிகாரிகள் வந்து சாராயம் வாங்க வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொரோனா நோய் தொற்று அதிக அளவு பரவி வரக்கூடிய இந்த வேளையில் காவல்துறையுடைய பணி வந்து போற்றுதலுக்குரியதாக இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அரசு நேற்று ஒரே ஒரு நாளில் இந்த மதுக்கடைகளை திறந்து குடிகாரர்களுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்ததையொட்டி ஒட்டுமொத்த மரியாதையும் கெட்டு போயிடுச்சு. திருப்பத்தூரில் வந்து சாராயம் வந்து 3 மணிக்கு விற்று தீந்துடுச்சு. காவல்துறை அதிகாரிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதாவது சாராயம் எல்லாம் தீந்துடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. உடனே குடிமகன்களெல்லாம் டோக்கனை வாங்கிட்டு, நாங்கள் டோக்கன் வாங்கி வச்சுருக்கோம், வெயிலில் இவ்வளோ நேரம் நின்று இருக்கோம், திடீர்னு நீங்கள் சாராயம் இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு காவல்துறை வந்து அவங்கள தடியடி நடத்தி அவங்கள கலைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் வந்து இந்த சமூக இடைவெளியை வந்து சரிவரவே பின்பற்றாமல் மக்கள் வந்து மதுக்கடைகளில் கூடியிருந்தாங்க. குறிப்பாக சென்னையில் வந்து நேற்று மதுக்கடைகள் எல்லாமே மூடியிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிக அளவு கொரோனா நோய் தொற்று இருக்கிறதால அந்த இடத்துல மதுக்கடைகளை திறக்கலை. இருந்த போதிலும் சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து மக்கள் எப்படியாச்சும் மதுவை வாங்கணும், சாராயத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு பல குறுக்கு வழியில் போன காட்சிகள் எல்லாம் நம்ம இணையத்தில் வந்து நம்ம படமாக பார்த்துருக்கோம். இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் இந்த நேரத்தில் கூட ஒரு காமெடியான ஒரு சிரிப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது மக்கள் வந்து மதுக்கடையை எதிர்த்து கூட நிறைய பேர் வந்து குரல் கொடுக்கல. ஆனால் வந்து திமுக வந்து சாராய ஆலைக்கு எதிராக சாராய கடையை திறக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் பண்ணதை எதிர்த்து மக்கள் எல்லாம் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது மது ஆலைகளை நடத்தி கொண்டே சாராய கடையை மூட சொல்கிறது உண்மையாகவே வேடிக்கையாக இருந்தது. நேற்று நம்ம தமிழன் பிரசன்னா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். தமிழ்நாடு அரசு வந்து மது கடைகளெல்லாம் மூடுன அடுத்த நாளே வந்து நாங்கள் மது ஆலைகளெல்லாம் மூடிடும்னு சொல்லிட்டு பிரசன்னா வந்து பேசியிருந்தார். இது உண்மையாகவே காமெடியாக இருக்கும். மக்கள் மேலே உண்மையாக அக்கறை கொண்டவர்கள். தமிழக அரசு சாராய கடையை மூடலைன்னா கூட திமுக அரசாங்கம் வந்து தன்னுடைய மது ஆலைகளை மூடி இருக்கணும். ஆனால் தமிழ்நாடு அரசு மூடுனா நாங்கள் மூடுவோம்னு சொல்கிறது இது மக்களை மேலும் மேலும் ஒரு திமுக வந்து ஏமாத்துறது என்பதை மக்கள் எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த திமுக ஆட்கள் வந்து உங்களுடைய மது ஆலைகளை மூடிட்டு அதற்கப்புறம் இந்த மது எதிர்க்கணும், மது கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். அதுதான் நியாயமானதாக இருக்கும். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நேற்று வந்து நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய சொந்த ஊரில் சேலம் மாவட்டத்தில் வந்து நேற்று வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து மது கடைகளை வந்து திறந்து வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் மது வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வந்து காமராசர் வந்து அரசு பள்ளியை திறந்தது வந்து மாணவர்கள்லாம் படிக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் திறந்து வச்சுருந்தாரு. ஆனால் அவர் திறந்து வச்ச அந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி சாராயம் விற்றுருக்காங்க. இது உண்மையாகவே வருத்தமான செய்தினே சொல்லலாம். அன்றைக்கி வந்து காமராஜர் படிக்க வச்சார், ஆனால் இன்றைக்கி வந்து எடப்பாடி அரசு வந்து நம்மளை குடிக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வேளை காமராசரும் அப்துல் கலாமும் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவங்க உயிரோடு இருந்திருந்தால் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க உயிர் வந்து மாய்த்து கொண்டிருப்பார்கள் தான் நம்ம சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் வந்து அரசாங்கம் வந்து சாராயம் விற்று தான் மக்களை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறது உண்மையாகவே வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து அண்ணாவை வந்து பின்பற்றக்கூடியவர்கள். அண்ணா சொல்கிறார், நான் சாராயம் விற்று தான் தமிழ்நாடு அரசை நடத்த வேண்டும் என்றால் துண்டை தோளில் போட்டு நான் நடைய கட்டுவேன்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு. இவங்க மக்கள் சொல்கிறத இவங்க கேட்க வேண்டாம். கட்சியிலே அண்ணா திமுகன்னு வச்சுருக்காங்க. இது அண்ணாக்கான கட்சின்னு திமுக
பேசுது. இந்த ரெண்டு பேரும் மது ஆலைகள் நடத்துறது, சாராய கடையை திறக்கிறதுன்னு சொல்லிட்டு மக்களை வந்து சாகடிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இன்னைக்கு தெல்ல தெளிவா இருக்காங்க. அதாவது மதுக்கடைகள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு, அதே போல அரசுக்கு வந்து 170 கோடி ஒரே நாளில் வருமானம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ் வந்து அதிக அளவு பரவி வரக்கூடிய வேலையில் மக்கள் வந்து பசியும் பட்டினியுமா வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேலையில கூட 170 கோடி அரசுக்கு வந்து வருமானம் மதுவால் வந்திருக்குன்னா, அப்போ எத்தனை குடும்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் வந்து தாலி அறுத்துருப்பாங்க என்பதையும் அரசாங்கம் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. மக்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதாவது நாங்கள் பசியோட செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மது கடைகள் வந்து வேண்டாம், எங்கள் கணவர்கள்லாம் குடிச்சிட்டு சாகிறதை எங்களால் பார்க்க முடியாது, நாங்கள் கொரோனா வந்து கூட செத்து போகிறோம், தயவு செஞ்சு மது கடைகளை மூடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உறுதியாக நிற்கிறாங்க. இதனை அரசு வந்து கருத்தில் கொண்டு மது கடைகளை உடனடியாக மூடணும் என்பது தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்முடைய விடுதலை வலைவலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய அத்துணை தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.